வணக்கம், புலன் சமநிலை. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து மலையாளத்தில் கிளைமேக்ஸ் அப்படின்னு தமிழில் டப் பண்ண படம், ஒரு நடிகையின் டைரி. அதாவது எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸில் வந்து தமிழ் ஃபிலிம் ஃபீல்டை வந்து கலக்கிட்டு இருந்த கவர்ச்சி நடிகை சில் ஸ்மிதா வந்து சில் ஸ்மிதாவோட ஸ்டோரியை மையமாக வச்சு எடுத்துருக்க படம்னு சொன்னாங்க. இந்தியில் டேட்டி பிக்சர் ஆல்ரெடி வந்து ஒரு கலக்கிட்டுருக்கு, அதை கலக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ தமிழில் இவங்க பண்ணதுக்கு வேறு எதுவும் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, நம்ம தெரியாத ஸ்டோரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணாங்க. ஆர்வத்தில் படத்தில் லீட் ரோலில் வந்து அதாவது சில்கோட கேமியா பண்ணி சில்கோட கேரக்டராக பண்ணியிருந்தது வந்து சனா கான். ஆல்ரெடி சிலம்பரசோட ஒரு படம் பண்ணியிருக்காங்க தமிழில். படத்தை அனில்குமார்ன்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருசாக புதுசாக எதுவும் சொல்ல படத்தில் சில்கோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஆடியன்ஸ் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைரியை படிக்கிறது மற்றவங்க டைரி படிக்கிறதே வந்து நல்ல விஷயம் கிடையாது, ஆனால் அவன் என்ன சொன்னாரு, மற்ற டைரி படிக்கிறது சுவாரஸ்யமான விஷயம், அது ஒரு நடிகன் டைரி படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு. ஆனால் நடிகன் டைரி படமே அந்த சுவாரஸ்யம் இல்லை. படத்தில் சீன்ஸும் சரி ரொம்ப வித்தியாசமும் இல்லை. அது அந்த பீரியட் காட்டணும்னு சொல்லி டேட் சொல்கிறாங்க, பட் நமக்கு எதுவுமே வந்து அந்த ஃபீலை கொடுக்கல படத்தில். ஒரு அந்த எயிட்டிஸில் நடக்கிறது நைன்டிஸில் நடக்கிறது அந்த மாதிரி. ஸோ சில்க் எப்படி சனாகான் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு மேடாக இருந்து, அதாவது ஒரு வீடு வேலை செய்யலாம் இருந்து எப்படி ஹீரோயின் சான்ஸ் கிடச்சி, அடுத்து எப்படி படங்களில் வந்து ஹிட் ஆகி அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து அவங்கள வந்து யார் மூலியமாலாம் அவங்க கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, அந்த மாதிரி சில விஷயம்லாம் காட்டியிருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு கற்பனைன்னு சொல்கிறாங்க, இது எந்தளவுக்கு கற்பனை நிஜம்ன்றது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. படத்தோட சுவாரஸ்யம் மட்டும் பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும், சாங்ஸும் வந்து சாங்ஸில் காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் அந்த டைமில் யூஸ் பண்ண காஸ்ட்யூம் அப்படியே சனாகான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சனாகான் ஆப்டாக இருக்காங்க கேரக்டருக்கு, அது வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ன்னு சொல்லலாம் படத்தில். மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு நடிகையின் டைரி, ரொம்ப பழைய டைரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டைரியாக தான் பண்ணியிருக்காங்க. சுவாரஸ்யங்கள் இல்லை, முடிவு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கடைசியில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு தொழில் வந்து சனாகான் ஹெல்ப் பண்ணுற அவர் ஆரம்பத்துலேருந்து டெவலப் ஆகி மேலே வர்றதுக்கு அவங்களுடைய ஃபீல்டில். அப்புறம் வரும்போது அவருடைய சுத்தலாம் ஆல்ரெடி வச்சுருக்கு, அப்புறம் ஒரு பர்சனல் ரிலீசனுக்காக அவரே வந்து அவங்கள எதிர்க்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் சனாகான் அதாவது அந்த சில்க் கரெக்டாக பண்ணியிருக்க சனாகான் வந்து படத்தில் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு, இறந்ததுக்கப்புறம் அவங்க இறக்குறாங்க, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒரு நதிகன் டைரி, சுவாரஸ்யம் இல்லா டைரி வித் பிளாங்க் பேஜஸ். நன்றி. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சப்ஸ்கிரைப் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல சினிமா நியூஸ் அண்ட் சினிமா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வேணும்னா ப்ளீஸ் லாக் இன் டு ஃபுல்லான் சினிமா.com. தேங்க்யூ.